நம்மளுடைய முன்னோர்களுடைய காலை உணவு நீராகரமான இந்த பழைய சாதம் தான் ஆனால் இன்றைக்கி பல மேலை நாடுகளில் பெர்மனெண்ட் ட்ரை ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி இந்த நீராகாரத்தை தான் அட்டைப்பட்டியில் அடைத்து விற்றுட்டும் வராங்க நம்ம பாரம்பரிய உணவில் ஒன்றான இந்த பழைய நீராகாரமானது பல நன்மைகள் பயக்கம்னும் இதில் பல ஊட்டச்சத்துக்களும் நன்மை பயக்கக்கூடிய பல நுண் உயிரிகள் அதாவது பாக்டீரியாக்கள் இருக்கிறதா அமெரிக்கன் நியூட்ரிஷன் சொசைட்டி தெரிவிச்சிருக்காங்க இதனால இதை காலை உணவாக சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு நன்மை பயிக்கணும் காலை உணவுக்கு சிறந்த உணவுனும் இந்த பழைய சாதமான இந்த நீர் அறிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்த நம்ம முன்னோர்கள் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து இதை அறிந்து வைத்திருக்காங்க இதுதான் வந்து தமிழர்களுடைய உணவுலையும் மருத்துவத்திலையுமே வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க புரிதல் இருக்கிறத தான் வந்து பலரையுமே வந்து வேப்பில் ஆழ்த்துது ஏன்னா இவங்களாம் வந்து இப்பொழுதான் வந்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எந்தவித ஆராய்ச்சியுமே இல்லாமல் எல்லாமே வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க பழைய சாதமான இந்த நீராகத்தை நூறு கிராம் அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நூற்றி முப்பத்தி நாலு கலோரிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நார் சத்து புரத சத்து சுண்ணாம்பு சத்துன்னு இது போல் பல சத்துக்கள் வந்து இதில் அடங்கியிருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு மற்றும் மாவுச்சத்து வந்து இதில் குறைவான அளவே இருக்கிறதுனால இது மிகவும் வந்து சத்தான உணவாக மாறுது வடித்த சாதத்தை காட்டிலுமே வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இந்த பழைய சாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் பி டுவல் வந்து உருவாகுது இதனால் வந்து உடல் சோறு போக்குவம்னும் கண்டறியப்பட்டிருக்கு சைவ உணப்பழக்கம் பழக்கம் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருக்கும் எல்லாமே வந்து இந்த பழைய சாதத்தை எடுத்துக்கொண்டாங்கன்னா மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சாதத்தில் அமிலத்தன்மைகளை வந்து குறைக்கிறதுனால அசிடிட்டி இருக்கிறவங்களுக்குமே வந்து இது மருந்தாக பயன்படுது இந்த பழைய சாதத்தை நம்ம காலையில் சாப்பிட்டோம்னா குளிர்ச்சி வரும் சளி பிடிக்கும் இந்த மாதிரிலாம் பல தப்பான கருத்துக்கள் இருக்குது ஆனால் இதுக்கு மாறாக வந்து இந்த பழைய சாதத்தை நம்ம அறிஞ்சிட்டு வரதுனால நம்மள உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்னு ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உடல் வெப்பத்தை குறைத்து உடல் வெப்பத்தை வந்து சீராக மாற்றும் இதனால தான் இது வந்து மிகச்சிறந்த காலை உணவுனும் சொல்லப்படுது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது மிகவும் வந்து பயன் தரும் வடித்த சாதத்தை விட சுண்ணாம்பு சத்து மெக்னீஷியம் இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் இது போல் பல சத்துக்கள் வந்து பல மடங்குகள் வந்து இதில் இருக்கு இந்த பழைய சாதத்தில் பார்த்தீங்கன்னா லேசாக புளிக்கிற தன்மை உருவாகும் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா லாக்டிக் அமிலம்ன்ற நுண்ணுயிரிகள் தான் இதன் காரணமாக தான் நம்முடைய குடல் வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது இந்த வடித்த சாதத்தை யார் யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடலே சொல்லலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த வடித்த சாதத்தை சாப்பிட்லாம் அவ்வளோ நன்மைகள் இதில் கொட்டி கிடக்கு அது மட்டும் இல்லாமல் அஜீர்ணம் இருக்கிறவங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து காலைபுணமாக வந்து இந்த நீராகாரத்தை எடுத்துக்கலாம் இந்தியாவில் ஐம்பத்தி நாலு பேருக்கு வந்து ரத்த சோகை நோய் இருக்கணும்னு சொல்லப்படுது ஆனால் இந்த பழைய சாதத்தில் நொதிக்கும் தன்மை ஏற்படுறதுனால இதில் இருக்கிற இரும்பு சத்து மூணு புள்ளி நாலு மில்லிகிராமில் இருந்து எழுபத்தி மூணு புள்ளி ஒம்பது மில்லிகிராம் அளவு வரைக்கும் உயருது இதனால் ரத்த சோகை இருக்கிறவங்களுக்குமே வந்து மிகவும் வந்து பயன்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோடை காலத்தில் வந்து நம்மளை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள இந்த பழைய சாதமான நீராகரத்தை தினமும் காலையில் வந்து பருகிட்டு வந்து உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் மேலும் தகவல்களுக்கு ஆரம்பிதா தமிழ் யூடியூப் சேனல் பார்க்கும் நன்றி வணக்கம்